ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நேச்சர் அண்ட் குக்கிங் நம்ம தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது ஸ்டைல் அரிசி பருப்பு சாதம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு அரிசி ஒரு கப் துவரம் பருப்பு ஹாஃப் கப் எடுத்துக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டு நம்பர்ஸ் பத்து நம்பர்ஸு பூண்டு ஒரு அஞ்சு நம்பர்ஸு சீரகம் சோம்பு மல்லி பட்டை கிராம்பு தக்காளி ஒரு நம்பர் அப்புறம் சாம்பார் பொடி மஞ்சள் பொடி அப்புறம் நெய் வந்து ஒரு ஸ்பூன் அளவு அப்புறம் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா குக்கரில் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிருங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் கடுகுளுத்தம்பரு போட்டுக்கோங்க அப்புறமா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க வேணுங்கிறவங்க வர மிளகா போட்டுக்கலாம் இல்லாட்டினா விட்டுறலாம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இதுக்கே நான் இந்த பேர் வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதில் அரிசி பருப்பு சாதம் பண்ணுவாங்க அவரப்பொருப்பில் பண்ணுவாங்க நான் வந்து இன்றைக்கி துவரம் பருப்பில் பண்ணியிருக்கேன் அவரை பொறுப்பில் பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் துவரம் பண்ணாலும் பண்ணிணாலும் அவரப்பருப்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க துவரம் பொறுப்புலேயும் பண்ணிக்கலாம் தப்பு இல்லை ஸோ இது வந்து நான் வந்து அப்பப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் தான் பண்ணுவேன் இது எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரெட் இந்த அரிசி பருப்பு சாதம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் நல்லா நீங்கள் வந்து நல்லா வணக்கிக்கோங்க எண்ணெயில் வந்து நல்லா வணக்கணும் நல்லா வணக்கிட்டு சாம்பார் பொடி சாம்பார் பொடி தான் வந்து போடணும் நீங்கள் மற்ற பொடி போட்டிங்கன்னா தக்காளி சாப்பாடு மாதிரி ஆயிரும் அதே மாதிரி தக்காளியும் வந்து ஒரு நம்பர் தான் வந்து நீங்கள் இதில் சேர்த்தணும் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா ஒன்றரை தக்காளி சேர்த்துனீங்கன்னா போதும் ஒரு டம்ளர் இப்போ வந்து சாம்பார் பொடி மஞ்சள் பொடி எல்லாம் போட்டாச்சு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த அரிசி பருப்பு வந்து இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட அதிரடி சாம்பார் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா யாராவது ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா நீ ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் இந்த அரிசியும் சேர்த்து அது கூடயே சேர்த்து நல்லா ஃப்ரை வணக்கிக்கோங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வணக்கினீங்கன்னா போதும் இப்போ வந்து நான் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கனால மூணு டம்ளர் தண்ணி அரிசிக்கு ஊற்றிக்கிறேன் பருப்பு வந்து அரை டம்ளர் எடுத்திருக்கனால பருப்புக்கு வந்து நான் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் மொத்தமாக ஒரு ஒரு நாலு நாலு டம்ளர் இல்லாட்டி மூன்றரை டம்ளர் ஊற்றுங்க ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா அந்த தண்ணியில் வந்து அரிசி வந்து ஒரு முக்கா இது வெந்துடணும் அப்புறம் தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா வந்து கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு அரிசி வந்து ஒரு முக்கா முக்கா பதத்துக்கு வெந்துடணும் வெந்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க எங்களோடய ஃபேமிலி சின்ன ஃபேமிலிங்கிறனால நாங்கள் அந்த ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர்லேயே எல்லாம் முடிச்சுடுவோம் ஒரு ரெண்டு விசில் இல்லை மூணு விசில் விட்டுக்கோங்க மூணு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப குழக்குளான ஆயிரும் சாதம் ஸோ தண்ணி வந்து நீங்கள் பார்த்தா அளவாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் நான் பண்ணுற குக் குக்கிங் ரெசிபீஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க குக்கரை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கேஸு ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்குன்னு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னி கொஞ்சம் உண்டு நெய் வேணால் விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குங்க தண்ணி வந்து அளவாக பார்த்து வச்சுக்கோங்க உண்மையிலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வந்து கையில் கூட நீங்கள் நல்லா நச்சு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்மெல் நல்லா சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்